ஆசீர்வாதத்தியானம். மகிமையின் ஆண்டு 2021. தேவனுடைய திவ்யமான வல்லமையான வாக்கை என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே வரும் நாட்களிலே தேவன் சொன்னபடியே செய்து அவர் மகிமைப்பட போகிறார். நாங்களும் அவரை மகிமைப்படுத்த போகிறோம். அகிழ்ந்த நாட்களிலே தேவன் அதை குறித்து நமக்கு கற்று தேவனுடைய வசனத்தினுடைய திவ்ய வல்லமையை வெளிப்படுத்தி வருவதற்காக நம் கர்த்தரை துதிப்போம். இன்னும் கற்றுக்கொள்ளுவோம், அனுபவிப்போம், பரவசம் அடைவோம். தேவன்தாமே, நானும் நீங்களும் அவருக்காக மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்காக என்னையும் உங்களையும் நிலைத்திருக்க செய்திருக்கிறார். அவர்களை நிலைத்திருப்போம், அவர் எங்களிலே நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்க செய்வார். இன்றைக்கு எபிசியரும் புத்தகம் 6வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசித்து பார்த்தால், கடைசி நாட்களை குறித்து, இன்றைக்கு நானும் நீங்களும் இருக்கிறதாகிய நாட்களை குறித்து சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நாணயங்களும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்பட வேணும். ஏனென்றால் நாங்கள் வருகிறதாக எல்லா தாக்கங்களையும் நாங்கள் ஜெயித்தவர்களாக நிற்கும்படிக்காக கர்த்தர் ஒரு பெரிய பரம அழைப்பை நமக்கு முன்பாக வைத்திருக்கின்றார். ஆகையாலே நாணய நீங்களும் இந்த பரம அழைப்பில பங்குள்ளவர்களாக இருக்கும்படிக்கு 11வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அதே வண்ணமாக இந்த பதம் மறுபடியுமாக 13வது வசனத்திலும் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. தீங்கு நாட்களிலே, அதாவது இன்றைக்கு நாணய நீங்களும் நீ பூமியிலே முகம் கொடுக்கிறோம், பயங்கரமான தீங்கு உலகம் எல்லாம் இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்படாத அளவுக்கு ஒரு பயங்கரமான தீங்கு நாட்களை நாங்கள் இந்த காலத்திலே நாங்கள் பார்த்து வருகிறோம். ஸோ ஆகியால் இந்த தீங்கு நாட்களிலே நீங்கள் எதிர்க்கவும் முடியும், அதை உள்ளவும் முடியும் என்று சொல்லி கர்த்தர் நம்ம கையெழுதி வைத்திருக்கிறார். ஆகியாலே அதை செய்து நாங்கள் அதன் மேலே வெற்றி கொள்ள வேணுமா இருந்தால், மறுபடியும் இங்கே கர்த்தர் சொல்கிறார், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். இப்போ இந்த சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லும்போது இதிலே ஆண்டவர் 6 விதமான சர்வாயுதங்கள் என்று சொல்லுகிறார். 1, சத்தியத்தை குறித்து சொல்லுகிறார், அது கச்சையாம். அது மட்டும் இல்லாமல் நீதி என்பதை சொல்லுகிறார், அது மார்க்க கவசம். அது மட்டும் இல்லாமல் சமாதானத்துக்கான சுவிசேஷம், ஆயத்தம் என்கிறதாகிய பாதரட்சை, பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாக. அவிதமாகவே விசுவாசம் என்கிற கேடகம், வெச்சனியம் எனும் தலை சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இவ்விதமாகவே 6 சர்வாயுத வர்க்கத்தை குறித்து இங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இதில் இன்றைக்கு நானும் நீங்களும் தியானிக்க போகிறது, இன்றைக்கு மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு சில நாட்களுக்கு நாங்கள் தியானிக்க போகிறதாகிய ஒரு பதம் இந்த இடத்துல வந்து இந்த பாதரட்சை. எனக்கும் உங்களுக்கும் இந்த பாதரட்சையை குறித்து தெளிவாய் தேவனுடைய வார்த்தையினுடைய ஒரு வெளிப்பாடலை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த வெளிப்பாடலின்படி நானும் நீங்களும் அவ்விதமாகவே நாம் அதை அறிந்து அதை பெற்று அதில் நடக்க தொடங்கி விடுவோமா இருந்தால், இன்றைக்கு இந்த பூமியிலுமாய் எப்படிப்பட்டதாகிய தீங்கு உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, எங்கள் சபைக்கு விரோதமாக, எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, நாங்கள் கைட்டு செய்கிற காரியங்களுக்கு எதற்கு விரோதமாய் வந்தாலும், இங்கே இந்த சத்தியத்தை நாம் அறிந்து அதன்படி நாங்கள் விசுவாசம் வைத்து விடுவோமா இருந்தால், கர்த்தருடைய ஆலோசனைகள் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிறபடினாலே அந்த ஆலோசனைகள் நம்மளை பாதுகாக்கும், நம்மளை ஆசீர்வதிக்கும், நம்மை வழிநடத்தும், அதை யாரும் சேதப்படுத்த முடியாது. ஸோ முதலாவதாக இந்த பாதரட்சையை குறித்து நாங்கள் இன்றிலிருந்து கற்றுக்கொள்ள தொடங்கும் பொழுது இங்கே ஒரு பிரதானமான ஒரு வசனம். ஏன் இங்கே ஆண்டவர் இந்த பாதரட்சையை குறித்து சொல்லுகிறார்? பாதரட்சின்னு சொல்லும்போது உரிமை, எப்படிப்பட்ட உரிமை, எதற்காக இந்த உரிமை என்று நாம் பார்ப்போமா இருந்தால், இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், கலாத்தியரின் புத்தகத்திலே 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகியாலே இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். அடிமைத்தனத்தினாலே நம்மை நடத்தும்படிக்கு அந்த உரிமை என்ன? அது மட்டும் இல்லாமல் இப்ப சொல்லப்படுகிற இந்த வசனத்திலே, ஆனால் இப்பொழுதோ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே நீங்கள் புத்திரரானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறீர்கள். இப்ப நாங்கள் சுதந்திரத்துக்கு உரிமை உள்ளவர்களாய் மாற்றப்பட்டு விட்டோம். முன்பு இந்த உலகத்தினுடைய அடிமை, அந்த அடிமைத்தனத்தினுடைய சுதந்திரம் என்ன, அந்த அடிமைத்தனத்துடைய உரிமை என்னை உங்களை எப்படி நடத்தியது? இப்போது நாங்கள் மீட்கப்பட்டோமாயிருந்தால் கவனித்துக் கொள்ளுங்கள், மீட்கப்பட்டோமாயிருந்தால் அப்ப இந்த மீட்பை சரியாக தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகிய இந்த மீட்பின் சத்தியம் என்னதென்றதை நாங்கள் அறிந்து அது என்ன என்றதாகிய அந்த விளக்கம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருந்துவிட்டால், இப்ப நாங்கள் யாராக மாற்றப்பட்டு விடுகிறோம்? நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். அது யாரு கூட? கிறிஸ்து மூலமாய். கிறிஸ்து மூலமாய் என்றால் அபிஷேகர் ஆண்டு கொள்ளுகிறவர். அப்ப ஆண்டு கொள்ளுகிறவர் அபிஷேகர் ஒரு உரிமையை தருகிறார். அந்த உரிமையை இப்ப நானும் நீங்களும் பெற்று விட்டோமா இருந்தால் சுதந்திரவாளிகளாய் மாறிவிடுகிறோம். என்னத்தினுடைய சுதந்திரவாளி? தேவன் எனக்காய் உங்களுக்காய் எவைகளை அவர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாரோ அதனுடைய சுதந்திரவாளிகளாக நான் நீங்களும் மாறிவிடுகிறோம். ஆகியாலே பாதரட்சை என்கிறதாகிய இங்கே கொடுக்கப்பட்டதாகிய இந்த சர்வாயுத வர்க்கம் அது என்னத்தை காண்பிக்கிறது? முதலாவது உரிமை, எப்படிப்பட்ட உரிமை என்கிறதை குறித்து வரும் நாட்களில் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆயத்தமாகவும் பாதரட்சையை தொடுத்துக் கொள்ளுவோம்.
உரிமையை பெற்றுக் கொள்வோம், அதை சுதந்திரமாக்கிக் கொள்வோம், அதை அனுபவிப்போம். அதற்காகவே நான் நீங்களும் அழைக்கப்பட்டவர்கள், வேறு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொண்டு வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது மகிமையின் ஆண்டு. ஆம்.